ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு இனிப்பு போண்டா தான் செய்கிறோம். அதாவது ஸ்வீட் போண்டா. அதில் 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தேவைப்படும். 3 ஏலக்காய் எடுத்து முனிக்கி வச்சுருக்கேன். அது 100 கிராம் அரிசி மாவு தேவைப்படும். 1/4 கிலோ மைதா மாவு தேவைப்படும். 100 கிராம் வெள்ளத்தை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா கம்பி பதத்துக்குலாம் வரணும் தேவையில்லை. நல்லா கொதித்து வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் போதும். வடிக்கட்டி எடுத்துக்கோங்க, எல்லாம் மண் இருக்கும். நமக்கு வந்து 1/4 கிலோ கிழங்குக்கு 100 கிராம் அரிசி மாவு, 1/4 கிலோ மைதா மாவு, 3 ஏலக்காய் தேவைப்படும், 100 கிராம் வெள்ளம் தேவைப்படும். அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள்னா கிழங்கு நசுக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நார்மல் தான் எடுத்துருங்க. பாருங்க, கிழங்கு பிசைஞ்சு வச்சிட்டோம். பரிசு மாவு போட்டுக்கோங்க, மைதா மாவு கொஞ்சோண்டு சால்ட், சோடா மாவு கொஞ்சம். நீங்கள் தேவையில்லாம் சோடா மாவு போடுங்க, இல்லை தேவையில்லை. ஏலக்காய் தூள், இப்போ வந்து வெல்லம், வெல்லம் சூடாக இருக்குது, நல்லா இதை வச்சு கரைச்சிக்கணும். இங்கே பாருங்க, மண்ணுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஓகே, பாருங்கள், ஆ, நம்ம இந்தளவுக்கு கரைச்சிட்டோம். இந்தளவுக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்படி இருக்கணும். நீங்கள் வெள்ளம் ஊற்றிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள், அப்போ தான் நம்ம எடுத்து எடுத்து போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க, அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். ஓகே, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க, போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஆகிடும். ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அதை பிடிச்சி போட்டுக்கோங்க. அப்படி கை லைட்டாக தண்ணியில் நினச்சி நினச்சி எடுத்துவாங்க, ஏன்னா அப்படி கையில் ஒட்டும்.
அப்படியே ஒரு செகண்ட் விட்டு அதுக்கப்புறம் திருப்புவோம். ஓகே, ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. திருப்பி போட்டோம். இதுக்கு மேலே பட்டு பட்டு விடுங்க, ஸ்டவ் ஸ்லோக்கு வச்சுக்கோங்க. ஓகே, போண்டா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலராக? ஏன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்குலாம் போட்டிருக்கோம்ல, வெள்ளம் சக்கரவள்ளி கிழங்கு, அதுதான் இந்த கலர் கொடுக்குது. பீச்சரியும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவதும் போட்டு எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சமாக அவருக்கு அதையும் போட்டுக்கணும். வேலை ஆயிடுச்சு, உங்களுக்கு வேதட்டும். இங்கே பாருங்கள், சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன கலராக இருக்குது, தீஞ்சு போயிச்சானு நினைக்காதீங்க, தீயில அது கலரே அப்படி தான். இப்படி வந்தால் தான் வெந்துச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, நல்லா மெத்து மெத்துனு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக சூடுது, கையில் பிடிக்க முடியல. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.